Good evening, one and all. At the outset, I would like to thank the organizers for giving me an opportunity to stand before you. English la thodara poradilla, Tamil la dhaan aarambikkanum. Indha edathila naama ninnu pesikittu irukkiradhukku Dr. Mayavan sir avanga vandu oru mukkiyamaana oru pangaatri irukanga. இடம் வந்து வாங்கும் பொழுது ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முந்தின கதை இது. இடம் வாங்கும் பொழுது இந்த இடம் நமக்கு அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த காலத்தில் டாக்டர் மாயவன் அவர்களும் டாக்டர் கே குமாரசாமி அவர் இப்போ இல்லை இஸ் நோ மோர் அவர்கள் இருவரும் எடுத்த ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்டில் தான் இந்த இடமே நமக்கு கை கூடிச்சு. பின்னால் இந்த கட்டிடம் வந்தது. இதெல்லாம் ஒரு நாளில் நடந்ததில்லை, பல ஆண்டுகள் கழித்து நாம் இங்கே நின்றுட்டுருக்குறோம். ஸோ ப்ளீஸ் கிவ் எம் அ பிக் அப்ளாஸ் டு டாக்டர் மாயவன் சார். அந்த ஒரு இடத்துல நின்று நாம் வந்து அவருடைய மைந்தன் குழந்தைவேல் சார் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மந்திரியாக இந்த மாநிலத்தை ஆளும் ஒரு மந்திரியாக நம்முடைய கிளையிலிருந்து போயிருக்கார் அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. திருக்குறள்லேருந்து 2 குறளுக்கு அர்த்தமாக இருக்காங்க இந்த ஒரு குடும்பமே. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லியனும் சொல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இன்னைக்கு டாக்டர் மதிவேந்தன் அவங்க இருக்காங்க. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையத்தில் முந்தி இருக்க வச்சுட்டாங்க, இனிமேல் வந்து உதவி அவர் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ குறளுக்கு இலக்கணமாக இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அதாவது இந்திய மருத்துவ சங்கத்து உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சார், நீங்கள் வந்து இன்னும் நீண்ட காலம் நிறையா வாய்ப்புகள் பெற்று இந்த சங்கத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மாநிலத்துக்கும் நிறைய பங்காற்ற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி கொண்டு பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலனுக்கென நீ வழங்கும் செல்வம் பிறர் உழைப்பினி பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அப்படிங்கிற அந்த 3 வரிகளை மட்டும் உங்க ஞாபகப்படுத்திட்டு எது தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பம் இருக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். I have come to your nursing home many times, so you are not a new face to us. நீங்கள் நீண்ட காலம் மிக நல்ல பணியாற்றி இந்த நாட்டுக்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று எங்கள் அனைவர் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு அதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் ஆண்டவன் உங்களுக்கு அருளட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, our immediate past president, Dr. Ranganathan sir, is going to honor our honorable tourism minister and our honorable collector, ma'am.